வணக்கம். பிருந்தா மாஸ்டர் இயக்கத்தில் வந்து வெளியாக இருக்க படம் தான் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து குமரி மாவட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்தை வந்து படமாக எடுத்திருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபி சிம்மா, ஹரித் அருண், ஆர்கே சுரேஷ், ஸ்வரராஜன், சபானி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ் தேனப்பன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதாவது ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரியான ஒரு படம், ரொம்ப சூப்பராக த்ரில்லிங்காக இருக்குது படம். ஸ்டார்டிங்லேருந்தே படம் எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக கொண்டு போகிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபேன்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா தேட்டரில் போர் அடிக்காமல் வந்து ஒரு பரபரப்பாக கொண்டு போயிட்டு படத்தை எண்டு வரைக்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சூப்பராகவே வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. சம்ஷி அவரோட மியூசிக் வந்து வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒளிப்பதிவு அதேமாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா குமரி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு இளைஞர்களோட கதையை தான் வந்து ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து மற்றும் கொள்ளை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. அதனால் வந்து அவர் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதான் அந்த எல்லாருமே சேர்ந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. கதையோட இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைட் சீன்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு தத்ரூபமான ஒரு ஆக்ஷன் இதுவாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து அந்த ஆட்டோவில் ஒரு சீன் வந்து அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு விறுவிறுப்பாகவும் ஒரு த்ரில்லராகவும் த்ரில்லிங்காகவும் அந்த ஃபைட் சீன்லாம் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டில் வந்து அந்த போலீஸோட தப்பிச்ச உடனே வந்து போலீஸோட ஃபைட் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அது ஒரு ட்ரெயினட் ஒரு அந்த பயிற்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துரு. ஏன்னா அந்த போலீஸோட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒல்லியே தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போலீஸை வந்து அப்படியே அந்த டபுள் டபுள்யூவில் பண்ணுற மாதிரியான வந்து அந்த ஒரு சில அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணுவாங்க. அது அந்த ஃபுல் பாடியை வந்து அப்படியே தூக்கி தூக்கி எடை போடுற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த ஃபைட். அந்த இவரோட உடம்பு அந்த போலீஸோட சேர்ந்து அப்படியே சுற்றி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அந்த ஸ்டண்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விறுவிறுப்பாகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் நம்மளை ஒரு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு படமாக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.